வணக்கம். எட்டாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் அலகு 14 அமிலங்கள் மற்றும் காரங்கள் என்ற பாடத்தில் அமிலங்கள், அமிலங்களுடைய பண்புகள், அவற்றினுடைய பயன்கள் மற்றும் காரங்கள், காரங்களுடைய பண்புகள் மற்றும் பயன்கள் ஆகியவற்றை சென்ற வகுப்பில் நாம் பார்த்தோம். இன்றைய வகுப்பில் அமிலங்களை கொண்டு காரங்களை நடுநிலை ஆக்கல் வினையை பற்றி பார்க்கப் போகிறோம். நடுநிலை ஆக்கல் வினை என்பது என்ன? இரண்டு வேறுபட்ட வேதிப்பண்புகளை கொண்டுள்ள வேதிப்பொருட்கள் ஒரு வேதி வினையின் மூலம் நடுநிலை அடையும் நிகழ்விற்கு நடுநிலை ஆக்கல் வினை எனப்படும். இரண்டு வேறுபட்ட வேதிப்பண்புனா என்ன? ஒரு பொருள் அமிலமாகவும் மற்றொரு பொருள் காரமாகவும் இருக்கும். இரண்டு வேறுபட்ட வேதிப்பண்பு கொண்ட அமிலத்தையும் காரத்தையும் நடுநிலையாக்கலை வினைக்கு உட்பட்டால் ஒரு நடுநிலையான உப்பையும் நீரையும் தரும். இந்த வினைக்கு பெயர்தான் நடுநிலை ஆக்கல் வினை என்று பெயர். எடுத்துக்காட்டாக, அமிலக்கார நடுநிலையாக்கல் வினை என்பது அமிலமும் காரமும் இரண்டு வேறுபட்டு பண்புகளை கொண்டுள்ளன. அவைகள் வேதி வினை புரிந்து உப்பையும் நீரையும் உருவாக்கும் வினை அமில கார நடுநிலை ஆக்கல் வினை எனப்படும். எடுத்துக்காட்டு, அமிலம் மற்றும் காரம் இரண்டுக்கும் வேறுபட்ட பண்பு. இவை ஒன்று சேர்ந்து உப்பு பிளஸ் நீர். உப்பும் நீரும் சேர்ந்தால் ஒரு நடுநிலையான கரைசலை தருகிறது. எடுத்துக்காட்டு, ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் பிளஸ் NaOH சோடியம் ஹைட்ராக்சைடு அமிலமும் காரமும் வேதி வினைக்கு உட்பட்டு நமக்கு சோடியம் குளோரைடு NaCl மற்றும் H2O நீரையும் தருகிறது. இந்த வினைக்கு பேர் அமில கார நடுநிலையாக்கல் வினை. அமிலத்தை காரத்தை கொண்டு நடுநிலையாக்கல் செய்வதனால இவற்றை அமில கார நடுநிலையாக்கல் வினை எனப்படும். சில எடுத்துக்காட்டுகள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளன. HCl அமிலம் NaOH காரம் வினை புரிந்து சோடியம் குளோரைடு என்ற நடுநிலையான உப்பை தருகிறது. அடுத்தது, H2SO4 கந்தக அமிலம் NaOH சோடியம் ஹைட்ராக்சைடு நடுநிலையாக்கல் வினைக்கு உட்பட்டு Na2SO4 என்ற உப்பை உருவாக்குகிறது. மற்றொரு எடுத்துக்காட்டு, நைட்ரிக் அமிலம் HNO3 சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH நடுநிலையாக்கல் வினைக்கு உட்பட்டு சோடியம் நைட்ரேட் என்ற உப்பை தருகிறது. வீரியம் குறைந்த அமிலம் அசிட்டிக் அமிலம் CH3COOH சோடியம் ஹைட்ராக்சைடு
NaOH நடுநிலையாக்கல் வினைக்கு உட்பட்டு CH3COONA சோடியம் அசிட்டேட் என்ற உப்பை தருகிறது. இவையெல்லாம் நடுநிலையாக்கல் வினைக்கு மூலம் உருவாகக்கூடிய உப்புக்கள். நம் அன்றாட வாழ்வில் நடைபெறும் நடுநிலையாக்கல் வினைகள் அன்றாட வாழ்வில் அமிலமும் காரமும் சமநிலை பண்பை பெற்றிருந்தால் உடல் ஆரோக்கியத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் நன்மை தரக்கூடியதாக இருக்கும். அமிலமாகவும் இருக்கக்கூடாது, காரமாகவும் இருக்கக்கூடாது. அவை இரண்டும் சமநிலையில் இருந்தால் உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது, சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. எனவே நாம் என்ன செய்கிறோம், நடுநிலையாக்கள் அன்றாட வாழ்வில் நாம் நடைபெறும் வினைகளை பார்க்கப் போகிறோம். தேனீ கொட்டுதல் நம்ம பாட புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளதை பார்த்தங்க. தேனீ அல்லது சிவப்பு எறும்பு ரெட் ஆண்ட் கொட்டும்போது அவற்றிலிருந்து உருவாகும் ஃபார்மிக் அமிலம் நம் தோலின் வழியாக உடலுக்குள் செல்கிறது. அப்படி போகும்போது நம் தோல் அரிக்கும் தன்மை பெற்றிருக்கிறது, வீக்கம் ஏற்படுகிறது. தேனீ கொட்டுதால் உருவாகும் பார்மிக் அமிலத்தை நாம் நடுநிலையாக்கல் செய்ய வேண்டும். இல்லை என்றால் அமிலத்திற்கான என்ன பண்பு உண்டு, அரிக்கும் பண்பு உண்டு. எனவே கொட்டும் இடத்தில் அரிக்கும் தன்மை இருக்கும். அவற்றை நடுநிலை ஆக்க நாம் வீடுகளில் பயன்படுத்தப்படும் கால்சியம் ஹைட்ராக்சைடு வேதிப்பொருள் கால்சியம் ஹைட்ராக்சைடு மூலக்கூறு வாய்ப்பாடு CaOH2 வணிக பெயர் வந்து பார்த்தீங்கன்னா நீற்ற சுண்ணாம்பு. கொட்டும் இடத்தில் இவற்றை கொண்டு தேய்க்கப்படும்போது அந்த பார்மிக் அமிலமானது கால்சியம் ஹைட்ராக்சைடின் மூலம் நடுநிலையாக்கல் செய்யப்படுவதனால் அங்கு அரிக்கும் தன்மை இல்லாமல் போகிவிடும். எனவே அன்றாட வாழ்வில் நாம் நடுநிலையாக்கல் வினையை நமக்கு தெரியாமல் செய்துக்கிட்டு இருக்கோம். மற்றொரு எடுத்துக்காட்டு குளவி கொட்டுதல். குளவி கொட்டும் பொழுது அந்த குளவினுடைய விஷத்தன்மை உள்ள அல்கலை என்ற வேதிப்பொருள் காரப்பொருள் நம் தோலின் உள் செல்லப்படும் பொழுது அரிக்கும் தன்மை ஏற்பட்டு வீக்கம் ஏற்படும். இந்த காரத்தன்மையை நாம் நடுநிலையாக்கல் செய்ய வேண்டும். அப்போ கொட்டிய இடத்தில் அல்கலை என்ற காரம் உள்ளது, நாம் என்ன செய்யணும்ப்போ, காரத்தை நடுநிலையாக்க வீரியம் குறைந்த அமிலத்தை பயன்படுத்த வேண்டும். நம்ம வீட்டில் சமையலுக்காக பயன்படுத்தக்கூடிய வினிகரை அந்த கொட்டி இடத்தில் தேய்க்கப்படும் போது அந்த ஹல்கலி என்ற காரப்பொருளானது வினிகர் என்ற அசிட்டிக் அமிலத்தை கொண்டு நடுநிலையாக்கல் செய்தால் அவை அரிக்கும் தன்மை காணாமல் போய்விடும். எனவே அன்றாட வாழ்வில் நம்ம நடுநிலையாக்கல் வினையை பயன்படுத்தப்படுகிறோம். அதுக்கு அடுத்தபடியாக பற்சிதைவு. டாக்டர்கள் சொல்லுவாங்க, தினந்தோறும் காலை மற்றும் இரவு நேரங்களில் பற்களை நன்கு துலக்க வேண்டும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம் வாயில் உள்ள பாக்டீரியாக்கள் பற்களினுடைய இடையில் உள்ள உணவு பொருட்களை
சிதைப்பதன் மூலம் உருவாகும் அமிலம் நம்ம பல்லில் உள்ள எனாமல் போன்ற பொருட்களை அரிக்கும் தன்மை உருவாகிவிடும், பற்சிதைவு ஏற்படும். எனவே நம்ம என்ன செய்கிறோம், அந்த பாக்டீரியாவால் உருவாகக்கூடிய அமிலத்தை நடுநிலை ஆக்க காரத்தன்மை கொண்ட பேஸ்ட் பற்பசை பற்பொடியை பயன்படுத்தினால் நம் வாயில் உருவாகும் அமிலத்தை நடுநிலையாக்கல் செய்யப்பட்டால் பற்சிதைவு ஏற்படாது. இதுவும் ஒரு நடுநிலையாக்கல் வினை. அமிலத்தன்மை நமது உடலில் கல்லீரல், பித்தப்பை மற்றும் கணையம் ஆகியவற்றால் சுரக்கப்படும் நொதிகளும் வயிற்றில் சுரக்கும் ஹைட்ரோக்ளோரிக் அமிலமும் சேர்ந்து உணவுப் பொருட்களின் செரிமானத்திற்கு உதவுகின்றன. இப்போ இந்த நொதிகளும் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் சேர்ந்து உணவுப் பொருளை செரிமானம் செய்கிறது. வயிற்றில் சுரக்கக்கூடிய ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் அதிகப்படியாக இருந்தால் நம்முடைய உணவு குழாய், மார்பு பகுதி, வயிற்று பகுதியில் இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் அரிக்கும் தன்மை பெற்றிருப்பதனால் அங்கு சிறிய புண்களை ஏற்படுத்தி அல்சர் போன்ற வியாதிகளை உருவாக்கும். பர்னிங் சென்சேஷன் தெரியும் நமக்கு. அதிகப்படியான வயிற்றில் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் சுரப்பதனால் அந்த பர்னிங் சென்சேஷன் இருக்கும். அந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை நாம் கண்டிப்பாக நடுநிலை ஆக்கல் செய்ய வேண்டும். அந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை நடுநிலையாக்கல் செய்ய நாம் அலுமினியம் ஹைட்ராக்சைடு என்ற மாத்திரை எடுத்துக்கொண்டால் அங்குள்ள அமிலத்துடன் இந்த வலிமை குறைந்த காரமானது வினைபுரிந்து அந்த அமிலத்தை நடுநிலை ஆக்கல் செய்யப்படுகிறது. எனவே அரிக்கும் தன்மை வயிற்றில் ஏற்படாது, உங்களுக்கு அந்த பேர்னிங் சென்சேஷன் இருக்காது. வேற என்ன பயன்படுத்தலாம் அலுமினியம் ஹைட்ராக்சைடு தவிர? மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீஷியம், மில்க் ஆஃப் மெக்னீஷியம் பயன்படுத்தலாம். இவை இரண்டும் அமில நீக்கியாக பயன்படுத்தப்படுகிறது. அமில நீக்கினா அமிலத்தை நடுநிலை ஆக்கல் வினையின் மூலம் சரி செய்யப்படுகின்றது. அடுத்தது வேளாண்மை துறை. அமிலத்தன்மை உடைய மண் தாவர வளர்ச்சிக்கு ஏற்றது அல்ல. எந்த பயிர் செய்தாலும் நடுநிலைத்தன்மை உள்ள மண்ணாக இருக்க வேண்டும். அமிலத்தன்மை உள்ள மண்ணில் வேளாண்மை செய்தால் வளர்ச்சி நன்றாக இருக்காது. எனவே அமிலத்தன்மை கொண்ட மண்ணை சரி செய்வதற்காக சுண்ணாம்பு, கால்சியம் ஆக்சைடு, சுண்ணாம்புக்கள், கால்சியம் கார்பனேட்டை நாம் மண்ணிற்கு பயன்படுத்தினால் அந்த அமிலத்தன்மை நடுநிலையாக்கல் வினைக்குட்பட்டு சரி செய்யப்படும். நம்ம கிராமத்தில் பார்ப்போம், மரக்கட்டைகளை எரித்தப்பட்ட எரிப்பதனால் உருவாக்கும் சாம்பலை மண்ணிற்கு உரமாக பயன்படுத்துவார்கள். ஏன்னா அந்த மண்ணில் உள்ள அமிலத்தன்மையானது இந்த சாம்பலில் உள்ள காரமானது நடுநிலையாக்கல் வினைக்கு உட்பட்டு அமிலத்தன்மை இல்லாமல் உள்ள மண்ணாக மாற்றப்படும். இதுவும் அன்றாட வாழ்க்கையில் வேளாண்மை துறையில் பயன்படுத்தக்கூடிய நடுநிலையாக்கல் வினை என்று பெயர். தொழில்துறையில் தொழிற்சாலையிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுகளில்
அதிகப்படியாக சல்பூரிக் அமிலம் உள்ளது. இவற்றை சரி செய்வதற்காக நம்ம என்ன செய்கிறோம், சுண்ணாம்பை சேர்த்து அந்த சல்பூரிக் அமிலத்தை, சுண்ணாம்பில் உள்ள காரமானது நடுநிலையாக்கல் வினைக்கு உட்பட்டு அவற்றை சரி செய்து கழிவுகளை வெளியேற்றலாம், சுற்றுச்சூழலுக்கு ஏற்றதாக அமையும். மின் உற்பத்தி, அனல் மின் உற்பத்தி நிலையங்களில் பார்த்திங்கன்னா படிம எரிபொருட்கள், நிலக்கரியை எரித்து அதன் மூலம் மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. அப்பொழுது அதிகப்படியான நிலக்கரியை எரிப்பதனால அவற்றில் வெளியேறுகின்ற வாயுவில் சல்பர் டை ஆக்சைடு அதிகமாக காணப்படுகிறது. இவை சல்பர் டை ஆக்சைடு எந்த தன்மை கொண்டது, அமிலத்தன்மை கொண்டது. இவற்றை சரி செய்வதற்கு சுண்ணாம்பு கற்களை, கால்சியம் கார்பனேட்டை பயன்படுத்தி அந்த சல்பர் டை ஆக்சைடை நடுநிலையாக்கல் செய்யப்பட்டால் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படாத நன்மை பயக்கும். அடுத்தது நிறங்காட்டிகள். நிறங்காட்டினா என்ன, நிறங்காட்டி என்பது ஒரு வேதிப்பொருளாகும். அவற்றில் அமில நிறங்காட்டி அல்லது கார நிறங்காட்டி இரண்டு வகையாக உள்ளன. இந்த நிறங்காட்டி என்பது அமிலம் அல்லது காரம் என்பதை நிறமாற்றத்தின் மூலம் கண்டறிய முடியும். எனவே இதுக்கு என்ன பேர், நிறங்காட்டி. அமிலத்து ஒரு நிறத்தை பெற்றிருக்கோம், அதே நிறங்காட்டி காரத்தில் வேறொரு நிறத்தை பெற்றிருக்கும். எனவே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கரைசல் அல்லது ஒரு வேதிப்பொருள் அமிலமா அல்லது காரமா என்பதை எளிதாக இந்த நிறங்காட்டியை கொண்டு கண்டறியலாம். நிறங்காட்டில் ரெண்டு வகை இருக்குது, இயற்கை நிறங்காட்டி, செயற்கை நிறங்காட்டி. இயற்கை நிறங்காட்டினா என்பது இயற்கையாக கிடைக்கக்கூடிய மூலப்பொருட்களிலிருந்து பெறப்படுகின்ற வேதிப்பொருள்தான் இயற்கை நிறங்காட்டி என்று அழைக்கின்றோம். எடுத்துக்காட்டாக லிட்மஸ் என்ற ஒரு வேதிப்பொருள் இயற்கையாக லைக்கான்களிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் மஞ்சள் சாறு, மஞ்சளிலிருந்து கிடைக்கக்கூடிய சாறு இயற்கை நிறங்காட்டி. செம்பருத்தி பூவுடைய இதழ்கள் இயற்கை நிறங்காட்டிக்கு உதாரணம். பீட்ரூட் சாறு, இவையும் இயற்கை நிறங்காட்டியாக பயன்படுத்தப்படுறது. மஞ்சள் நிறங்காட்டி எவ்வாறு தயாரிக்கலாம், மஞ்சள் தூள் எடுத்துக்கிட்டு சிறிதளவு நீரை சேர்த்து அவற்றை பேஸ்டாக மாற்றிக்கொண்டு அல்லது கரைசலாக ஆக்கிக்கொண்டு வடித்தால் ஃபில்டர் பேப்பரின் மீது இந்த மஞ்சள் தூள் பேஸ்ட் என்ன பண்ணும், அதன் மீது செலுத்தி நம்ம மஞ்சள் நிறங்காட்டித்தாளை தயாரிக்கலாம். நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய மஞ்சள் தூள் எடுத்துக்கிட்டோம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட் ஆக்கிட்டு உறிஞ்சக்கூடிய தன்மை உள்ள வடித்தாள் இருக்குது, அதன் மீது இந்த பேஸ்ட்டை தடவினீங்கன்னா உலர்த்திய பிறகு மஞ்சள் தாள் நிறங்காட்டி இவைதான். இந்த மஞ்சள் நிறங்காட்டித்தாளை பயன்படுத்தி ஒரு கொடுக்கப்பட்ட கரைசல் அமிலமா காரமா என்பதை ஈஸியாக நம்மளால் காண முடியும். செயற்கை நிறங்காட்டி, இது நம்மளால் தயாரிக்கக்கூடிய நிறங்காட்டி. ஃபினாப்தலின் நிறங்காட்டி ஒன்று இருக்குது, மெத்தில் ஆரஞ்சு நிறங்காட்டி ஒன்று இருக்குது. இப்போ ஃபினாப்தலின் நிறங்காட்டி நம்ம பார்க்குறோம், ஃபினாப்தலினும்
ஹால்ககளுக்கு சேர்ந்த சேர்மம்தான் ஃபினாப்தலின் செயற்கை நிறங்காட்டி. இந்த ஃபினாப்தலின் நிறங்காட்டி அமிலத்திற்கு சேர்க்கப்படும்போது எந்தவித மாற்றம் ஏற்படாது. ஏன்னா நிறங்காட்டி நிறம் இல்லை, அமிலத்தில் சேர்க்கப்படும் போது நிறமும் இல்லை. அப்போது அமிலத்தில் சேர்த்தால் ஃபினாப்தல் நிறங்காட்டி நிறமற்றது. அதே ஃபினாப்தலின் நிறங்காட்டி காரத்தில் சேர்க்கப்படும் போது இளஞ்சிவப்பாக மாறுகிறது, பிங்க் நிறமாக தோன்றுகிறது. எனவே ஃபினாப்தலின் நிறங்காட்டியை கொண்டு நாம் அமிலமா காரமா என்பதை எளிதாக கண்டறியலாம். நிறமற்றதாக இருந்தால் அந்த கரைசல் அமிலம், இளம் சிவப்பு நிறமாக தோன்றினால் அந்த கரைசல் காரம் என்பதை எளிதாக கண்டறியலாம். அடுத்தது மெத்தில் ஆரஞ்சு நிறங்காட்டி. மெத்தில் ஆரஞ்சு நிறங்காட்டிய ஒரு திண்ம பொருள். இது சூடான நீரில் கரைத்து மெத்தில் ஆரஞ்சு நிறங்காட்டி தயாரிக்கப்படுகிறது. இந்த மெத்தில் ஆரஞ்சு நிறங்காட்டி அமிலத்தில் இருக்கப்படும் போது சிவப்பு நிறத்தில் தோன்றும், காரத்தில் இருக்கப்படும் போது மஞ்சள் நிறமாக தோன்றும். எனவே மெத்தில் ஆரஞ்சியை பயன்படுத்தி ஒரு பொருள் அமிலமாக இருந்தால் மெத்தில் ஆரஞ்சை சேர்க்கப்படும் போது அந்த கரைசல் சிவப்பாக மாறும். எனவே கொடுக்கப்பட்ட கரைசல் அமிலம். அதே கார கரைசலாக இருந்தால் மெத்தில் ஆரஞ்சு நிறங்காட்டி சேர்க்கப்படும் போது மஞ்சளாக தோன்றினால் அப்போ கொடுக்கப்பட்ட கரைசல் காரம் என்பதை எளிதாக கண்டறியலாம். இப்போ அட்டவணையை பாருங்கள். நிறங்காட்டினுடைய நிறமாற்றங்கள் இது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்ன நிறங்காட்டி எந்த கரைசலில் என்ன நிறம் மாறுகிறது. நீல லிட்மஸ் தாள் அமிலத்தில் என்ன நிறமாக மாறும் சொல்லியிருக்கேன் நானே. அமில கரைசலில் நீல நிற லிட்மஸ் தாள் சிவப்பாக மாறும். அதே நீல லிட்மஸ் தாள் காரத்தில் எந்த நிறமாற்றம் அடைவது கிடையாது. அடுத்தது சிவப்பு லிட்மஸ் தாள் அமில கரைசலில் எந்த நிறமாற்றமும் ஏற்படாது. ஆனால் கார கரைசலில் சிவப்பு லிட்மஸ் தாள் நீல நிறமாக மாறும். அடுத்த நிறங்காட்டி ஃபினாப்தலின் அமில கரைசலில் எந்த நிறமாற்றம் அடையாது. ஆனால் கார கரைசலில் இளம் சிவப்பு நிறமாக தோன்றும், பிங்க் கலர் வந்து ஃபார்ம் ஆகும். மெத்தில் ஆரஞ்சு நிறங்காட்டி அமில கரைசலில் சிவப்பு நிறம் தோன்றும், கார கரைசலில் அவை மஞ்சள் நிறமாக தோன்றும். அப்போ நிறங்காட்டிகள் அமில கரைசலில் என்ன நிறம் பெற்றிருக்கிறது, கார கரைசலில் என்ன நிறம் பெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் தெளிவாக படித்து கொள்ள வேண்டும். இப்போ நான் கேட்குற அடுத்த கேள்வி உங்களை, ஒரு சோதனை குழாயில் எலுமிச்சை சாறு கொடுக்கப்பட்டுள்ளது, அவற்றிற்கு நீங்கள் ஃபினாப்தலின் நிறங்காட்டியை சேர்த்தீங்கன்னா என்ன நிறம் தோன்றும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அமில கரைசல் எலுமிச்சை சாறு ஃபினாப்தலின் நிறங்காட்டியை சேர்க்கப்படும் போது எந்த நிறமும் மாற்றம் அடையாது, நிறமற்றது. ஏற்கனவே படிச்சிருக்கோம், புக்கில் ஆக்டிவிட்டியாக நம்ம கொடுத்துருக்காங்க. அது அமில கரைசலில் எந்த நிறமாற்றம் பெற்றிருக்காது. சுண்ணாம்பு நீர் ஒரு சோதனை குழாய் கொடுத்துருக்காங்க, ஃபினாப்தலின் அதில் சேர்க்குறீங்க, என்ன நிறமாற்றம் ஏற்படும், இளம் சிவப்பு நிறம் தோன்றும், பிங்க் கலர் ஃபார்ம் ஆகும், அப்போது கார கரைசல் என்பதை எளிதாக கண்டறியலாம். இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், நடுநிலையாக்கல் வினை அமிலத்தை காரத்தை கொண்டு நடுநிலையாக்கல் செய்யப்பட்டால் உப்பையும் நீரையும் தரும். அன்றாட வாழ்வில் நடுநிலையாக்கல் வினைகளை பார்த்தோம். அடுத்தது நிறங்காட்டி. நிறங்காட்டி என்பது அமிலத்தில் ஒரு நிறத்தையும் காரத்தில்
வேறொரு நிறத்தையும் ஒரே நிறங்காட்டி பெற்றிருக்கும். அவற்றில் இரண்டு வகையான நிறங்காட்டிகள் உள்ளன. அமில நிறங்காட்டி, இயற்கை நிறங்காட்டிகள், செயற்கை நிறங்காட்டிகள். செயற்கை நிறங்காட்டிக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லணுமோ, ஃபினாப்தலின் மற்றும் மெத்தில் ஆரஞ்சு. இயற்கை நிறங்காட்டிகளுக்கு மஞ்சள் தூள், பீட்ரூட் சாறு, செம்பருத்திப்பூ, இவையெல்லாம் இயற்கையான நிறங்காட்டிக்கு எடுத்துக்காட்டு. ஸோ எல்லா நிறங்காட்டியும் ஒரு குறிப்பிட்ட நிறத்தை ஒரு கரைசலிலும், அதே நிறங்காட்டி கார கரைசலில் வேறொரு நிறத்தையும் பெற்றிருக்கும். அடுத்தபடியாக நம்ம பாடப்புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக என்ற பகுதிக்கு வந்திருக்கிறோம். முதல் கேள்வி, அமிலங்கள் டேஷ் சுவை உடையது. ஒன்று புளிப்பு, இரண்டு இனிப்பு, மூன்று கசப்பு, நான்கு உப்பு. இந்த நான்கு விடையில் அமிலத்திற்கான பண்பு என்ன பண்பு? புளிப்பு சுவை உடையது. எனவே புளிப்பு தான் அமிலத்திற்கான பண்பு. கேள்வி எண் இரண்டு, கீழ்காண்பவற்றில் நீர்க்கரைசலில் மின்சாரத்தை கடத்துவது டேஷ். ஒன்று அமிலம், இரண்டு காரம், மூன்று அமிலம் மற்றும் காரம், நான்கு இவற்றில் எதுவும் இல்லை. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம், அமிலத்திற்கும் காரத்திற்கும் மின்சாரத்தை கடத்தக்கூடிய பண்பு பெற்றிருக்கிறது. எனவே ஆன்சர் இது இ, அமிலம் மற்றும் காரம். கேள்வி எண் மூணு, நீல லிட்மஸ் தாள் அமில கரைசலில் டேஷ் நிறமாக மாறுகிறது. விடை நீல, இரண்டு பச்சை, மூன்று சிவப்பு, நான்கு வெள்ளை. எனவே ஆன்சர் இ, சிவப்பு. நான்கு கேள்வி எண், காரத்தை நீரில் கரைக்கும் போது அது டேஷ் அயனிகளை தருகிறது. ஓஹெச் மைனஸ், இரண்டு எச் ப்ளஸ், மூன்று ஓஹெச், நான்கு எச். எனவே விடையது ஓஹெச் மைனஸ் ஆ. நன்றி, வணக்கம்.